இன்றைக்கி நாம கும்பராசி பெண்களுடைய புத்தாண்டு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க இந்த புனிதமான வருடத்தில் கும்பராசி பெண்களை பற்றி நாம் ஒரு சிறப்பு பார்வை அப்படிங்கிறது பார்க்க போகிறோங்க இந்த கும்பராசி பெண்களுடைய மல மனது தும்ப மலர் போன்றதுங்க நல்ல திடமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு சின்ன விஷயத்துக்கு துவண்டு விடுவார்கள் அப்படி தூண்டாலும் இறைவன் மீண்டும் தண்ணி தொளித்து எழுப்பி விட்டுருவாருங்க கும்பராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லோருமே ஒரு விஷயத்தை நினைத்து கொள்வார்கள் ஒன்று ஒரு பிச்சைக்காரனாக இருக்கட்டும் இல்லை பணக்காரனாக இருக்கட்டும் ஒரு ஒரு பெரிய அஹ் எப்படி சொல்றது ஒரு ஏழை வீட்டில பிறந்து இந்த நிலமையில இருந்துட்டு ஒரு பிச்சை எடுக்க முடியல இல்ல பணக்காரனாக பிறந்து அது வாழவும் முடியலை அப்படிங்கிற கருத்தை முன்வைப்பார்கள் நீங்க தொண்ணூறு சதவீதம் கும்பராசியில பிறந்த பெண்கள் சிறு வயது முதல் பெரும் கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்குங்க வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு சிலருக்கு மட்டுமே படித்து வாழ்வில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுமே தவிர அறுபது எழுபது சதவீதம் பேருக்கு படிப்பு குறைவாக தாங்க அமையும் எழுபது சதவீதம் கும்பராசி பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருப்பாங்க ஏனென்றால் மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க குடும்ப பொறுப்புகளை தானாகவே ஏற்று தன் கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும் தனக்கு பிறந்தவர்களாக இருக்கட்டும் அவர்கள் நல்லா படிக்க வேண்டும் என்று தன்னை ஒரு மெழுகுவர்த்தியாக அதுவும் ஒரு பழமொழி சொல்வார்கள் ஒருவர் ஏனியாக இருந்தால்தான் மற்றவர்கள் ஏறி போக முடியும் அதுவும் அவர்களே சொல்வார்கள் அந்த அளவிற்கு தியாகம் உள்ளம் கொண்டவர்கள் கோடி கோடி அதாவது ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அற்புதமான ஓடி ஓடி உழைத்து உழைத்து ஊருக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றுவாங்க இவங்க வந்துட்டு கொடுப்பதெல்லாம் யாருக்கு என்றால் ஆன்மீகத்துக்கு ரொம்ப செய்வார்கள் இவர்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கூட கோவில் கோவில் டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா உடனே மனம்பு வந்து செய்வார்கள்ங்க ஆனால் அதற்கு முன்னாடி சாமி அப்படி செய்தே இப்படி செய்தே என்று நாம் ஏண்டா பிறந்தோம் அப்படி சொல்லிட்டு நொந்து போய்ட்டு சாமியே திட்டுமளவுக்கு இருப்பாங்க ஆனால் சாமிக்கு என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லாமல் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது சம்பாதிச்சு அந்த டொனேஷனை கொடுத்துருவாங்க அவ்வளோ தெய்வ பக்தி உடையவர்கள் ஆனால் தெய்வ பக்தி இருக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க எப்போதுமே தனக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் தன்னை அடுத்தவர்கள் மதிக்க வேண்டும் என்று தனக்கு என்று ஒரு தனி வழி இருக்க வேண்டும் என்று லட்சியம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்கள் கனவு எல்லாமே சிறியதாக இருக்காதுங்க மிக பெரிய ஒரு கனவாக இருக்கும் அந்த கனவுக்கு சிறுவயது முதலே அச்சாரம் போட்டுருவாங்க நடு எப்படியும் அந்த இலக்கை அடைந்தே திருவார்கள் இந்த கும்பராசி பெண்கள் இந்த கும்பராசி பெண்கள் எப்பொழுதுமே தன்னை ஒரு டெரர் போல காட்டி கொள்வார்கள் ஏனென்றால் தன்னை பற்றி யாரும் எந்த விதத்திலும் அறிந்து கொள்ளக் கூடாது என்பதுல உறுதியாக இருப்பாங்க ஒரு குடம் இருக்கும் என்றால் அந்த குடத்தின் அருகில் எட்டி பார்த்தால்தான் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதுபோல இவர் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்று இவர்களுக்கே தெரியாது எந்த நேரத்தில் என்ன மாதிரி யோசிப்பார்கள் என்று தனக்கே தெரியாத பொருளாக இருப்பார்கள் இவர்களை பற்றி மற்றவர்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் ரொம்ப யதார்த்தமானவர்களாக இருப்பார்கள் ஆனால் கொஞ்சம் சுயநலம் அப்படிங்கிறது உள்ளவர்கள் சுயநலம் என்றால் சுய கௌரவம் உள்ளவர்களாக இருப்பாங்க கும்பராசி பெண்களை சாதாரணமாக யாரும் நினைத்து விடக்கூடாதுங்க இவர்கள் சிரித்தால் வடிவில் சொல்வது போல வெண்கல சொம்பு போல இருக்குங்க ஆனால் தயங்குவார்கள் பேசுவார்கள் பேச்சிலையும் பாதி நிறுத்தி விடுவார்கள் ஏனென்றால் இவர்களுக்குள் ஒரு தனி ஒரு அச்சம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் தன்னை பற்றி யாரும் எந்த விதமாகவும் நினைத்து விடக்கூடாது என்ற பயம் எப்போதும் அடிமனதில் இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுடன் நெருங்கி பழகுவது என்பது அவ்வளவு சுலபமல்ல அதுவும் காதலிப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல இவர்களிடையே காதலை சொன்னால் அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தனக்கு காதல் வந்துவிட்டாலும் அந்த காதலை சொல்வதற்கு தயங்குவார்கள் ஏனென்றால் அதில் ஒரு சந்தேகம் எங்கே நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோமோ என்று ஒரு சந்தேகம் என்பது இருக்கும் அதனாலேயே தனது காதலை மறைத்து வாழக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும் அந்த பயம் வேறொன்றும் இல்லை முன்னெச்சரிக்கை அவ்வளவுதான் எந்ததொரு விஷயத்திலும் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் ஒரு கேர் ஓகேங்களா அவ்வளவுதான் தவிர எப்போதும் சுதந்திரமாகவே இருக்க ஆசைப்படுவார்கள் யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்கும் மனம் இவர்களுக்கு கிடையாதுங்க அது ஏன் என்று ஆய்வு செய்து பார்த்தால் கும்ப ராசி காற்று ராசியாக இருக்குதுங்க நிலத்துக்கு வேலி போடலாம் ஆனால் காற்றுக்கு வேலி போட முடியாது கும்பத்தில் பிறந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இவர்களுடைய மன வாழ்க்கையை அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க ஏனென்றால் இவர்களுக்கு வரக்கூடிய கணவன் ஒன்று ராசியாகவோ உள்ள ராசியாகவோ, அல்லது தனுசு ராசியாகவோ அமைவார்கள் அப்படி பெரும்பாலும் இப்படி தான் அமைவார்கள் ஒரு சிலருக்குத்தான் ராசி துலாம் ராசி மிதுன ராசி அன்பர்கள் அமைவார்கள் ஒரு சிலருக்கு விருச்சக அமைந்து விடுங்க விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை ஏற்படும் அதே மேசத்தில் உள்ள செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை ஏற்படும் அதே சிம்பத்தில் உள்ள சூரியனுக்கும் சனிக்கும் பகை ஏற்படும் அதே தனுசில் உள்ள குருவுக்கும் சனிக்கும் பகைமை ஏற்படும் ஆனாலும் இந்த ராசிக்காரர்கள் தான் கணவனாக வந்து அமைவார்கள் கணவனாக வந்து அமைவார்கள் அதுதான் அவர்களுடைய விதி ஒன்று அது லக்னமாக இருக்கும் அல்லது ராசியாக இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்கள் மன வாழ்க்கையில் நொந்து வாழ வேண்டும் என்பது விதியாகும் ஆரம்பத்தில் எல்லாமே சுமூகமாக தாங்க போகும் ஆனால் போக போகத்தான் போக போக தெரியும் இந்த வாசம் புரியும் பூவின் வாசம் புரியும் இந்த கும்பத்தில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன ஒன்று அவிட்டம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் தைரியமானவர்கள் மற்றவர்களுக்கு வாண்டடா போயிட்டு உதவி செய்யக்கூடியவர்கள் வாண்டடா அறிவுரை கூறுவார்கள் இந்த வாண்டடா அறிவுரை கூறுவதால் அவர்களே மற்றவர்கள் இழிவாக பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படியும் விரிவாக அவர்கள் பேசினாலும் இவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நம்மளுடைய கடமையை நாம் செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்து கொள்வார்கள் மற்றவர்களுக்கு வாண்டடாக அறிவுரை கூறுவார்கள் அவர்களை எப்படியாவது நல்வழி நடத்த வேண்டும் என்று மனதில் ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்வார்கள் அவ்வளவு ஒரு நல்லது பெண்களாக இருப்பார்கள் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள் சற்று வளர்த்தியாக இருப்பார்கள் இவர்கள் கை காலெல்லாம் கொஞ்சம் நீண்டமாகத்தான் இருக்கும் மூக்கு நீட்டமாக இருக்குங்க கண்கள் கூர்மையான ஒரு பார்வையாக நேர்த்தியான பார்வையாக இருக்கும் யாரை பார்த்தாலும் கண்ணுக்கு கண் ஐ டு ஐ அப்படிங்கிற பேர்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் என்று அனைவரையும் முகத்தை பார்த்துதான் பேசுவார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ரொம்பவும் குண்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் புள்ளியாகவும் இல்லாமல் அதிக உயரமும் இல்லாமல் அதே போல் அதிகமாக குள்ளாமாகவும் இல்லாமல் பார்த்தால் கன கச்சிதமாக அளவெடுத்து செஞ்சது போல வெல்லாம வச்சு தான் வெளுத்தாங்களா ஒன்றை வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்களா உடனே வெள்ளையாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அர்த்தம் இல்லைங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளையாக இருக்க மாட்டார்கள் மாநிலமாகத்தான் இருப்பார்கள் ரொம்பவும் கலராகவும் இருக்க மாட்டார்கள் ரொம்பவும் கருப்பாகவும் இருக்க மாட்டாங்க ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு அடையாளம் கேட்பாங்க ஒரு திருடனை பார்த்து அவ்வளவு கருப்பாகவும் இல்லை அவ்வளவு சாப்பாவும் இல்லை அவ்வளவு கட்டையாகவும் இல்லை அவ்வளவு நெட்டையாகவும் இல்லை என்று சொல்லுவான் அந்த மாதிரி இந்த ராகு பகவானுடைய சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்வார்கள் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அதுவும் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னை ஒரு ஏணியாக அமைத்து எல்லாரையும் அதில் ஏற விடுவது போல எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையை கூட வெளிநாட்டுக்கு சென்று அங்கு அடிமைப்பட்டு கூட அந்த பணத்தை கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்திற்காக கொடுப்பார்கள் அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு பெண்கள் இவர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இவர்கள் கொஞ்சம் சிவப்பாகவே இருப்பார்கள் இடுப்பு பகுதி குண்டாக தடிச்சிருக்குங்க கால்கள் நல்ல கரலக்கட்டை போல கின்னு இருக்கும் சரிங்களா இவர்கள் கண்களை பார்த்தால் மீண்டும் ஒரு முறை பார்க்க தோண்டும் அந்த அளவுக்கு ரொம்ப ரம்மியமான ஒரு அழகாக இருக்கும் புருவங்கள் நீண்டு வளைந்திருக்கும் மூக்கு மிக கச்சிதமாக அமைந்திருக்கும் இதெல்லாம் உண்மையா இல்லையா என்று நீங்கள் கேமனில் சொல்லுங்கள் இருக் அது போல் நம்ம போடக்கூடிய பதிவு என்பது போகிற போடக்கூடிய ஒரு பதிவாக இருக்காது ஒவ்வொரு ராசிக்கும் அவங்க இடத்துல இருந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று ஆழ்ந்த சிந்தனையோடு மிகுந்த ஆராய்ச்சியோடு எதையுமே உறுதியோடு ஒரு ஒரு இறைவன் அருளால் அனைத்தையுமே ஆய்வு செய்து மக்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து சொல்வது அதன் பிராங்காக சொல்வது தெரியுங்களா இந்த கும்பராசி பெண்கள் எந்த விஷயத்திலும் தாழ்ந்தவர்கள் அல்ல தன் வாழ்வில் எப்படியும் உயர்ந்த நிலையை அடைந்தே திருவார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் அநேக பேர் மாநிறமாகத்தான் பிறப்பார்கள் ஒரு முப்பது சதவீதம் பேர் மட்டும்தான் நல்லதொரு சிவப்பாகவும் பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவும் இருப்பார்கள் மீதம் உள்ள எழுபது சதவீதம் பேர் அவ்வளவு ஒரு கவர்ச்சி என்பது இருக்காது இருந்தாலும் இவர்கள் மனது என்பது அழகானதாக இருக்கும் அதே போல் இந்த கும்பராசி பெண்களுடைய மனது என்பது ஆழம் அது ஆழம் இல்லை அது சேரும் கடலும் ஆழம் இல்லை ஆழம் எது ஐயா அது இந்த கும்பராசி பெண்கள் தாயா அப்படிங்கிற அளவுக்கு தாங்க அது இருக்கும் ஏன் ஏன் எதற்கு என்ன அப்படின்னா கேட்கவே முடியாதுங்க அவர்கள் ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது அவ்வளவுதாங்க அதனால தான் இந்த பாட்டை பாட வேண்டிய ஒரு சூழல் இந்த கும்பராசி பெண்களை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் காதலிக்கும் காதலர்கள் தாடி வைத்து தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாட்டு தெரிய வேண்டியதாங்க பாடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருங்க அது ஏன் அப்படின்னா இவர்கள் காதலிக்கும் போதும் அவ்வளோ சீக்கிரம் பிடி கொடுக்க மாட்டாங்க சரி என்று சம்மதித்து விட்டாலும் தன் குடும்ப பாரத்தை சுமப்பதற்காக அந்த காதல் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுவார்கள் அதனால் காதலித்தவர்கள் எந்ததொரு காரணத்துக்காக நம்மை ஒதுக்கிறார்கள் என்று தெரியாமல் மனமே பித்தி பிடித்துவிடும் திருமணத்திற்கு பிறகு எவ்வளவு ஒரு பாசத்தை கொட்ட முடியுமோ அவ்வளோ பாசத்தை கொட்டுவார்கள் அப்போவும் போல தன்னுடைய தம்பி தங்கைக்காகத்தான் இவர்கள் வாழ்வார்கள் அதனாலேயே இவர்களுக்கு மன வாழ்க்கை என்பது கொஞ்சம் கசப்பு ஏற்பட்டுவிடும் எப்போதுமே நாட்டுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் வீட்டுக்காகவும் வாழக்கூடிய அனைவருக்குமே மன வாழ்க்கை என்பது அவ்வளவு சிறப்பாக மொத்தத்தில் இந்த கும்பராசி பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மிக மிக அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுங்க எண்ணியது எல்லாமே இடதும் தொட்டது எல்லாமே துளங்கும் கெட்டதெல்லாம் விலகும் உங்களுடைய இலட்சிய கனவெல்லாம் நிறைவேறும் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு இறைவனுடைய ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு உறுதுணையாக மாற வேண்டும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் விரைவன் லாபத்தை பாரி வழங்க வேண்டும் இவ்வளவு உன்னத குணம் கொண்ட கும்பராசி பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆண்டாக